பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களாங்க பல்லாரி வெங்காயம் அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்படின்னு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதெல்லாம் போடுவோம் பாருங்கள் அந்த கட்டிங் போடை வச்சு சீச்சு வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு கடல மாவு மூணு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஒரு ஸ்பூனு நெக்ஸ்ட்டு பிரியாணி பொடி வருது பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வந்து தரட்டி எடுத்துகிட்டு தோல் நீக்கிய பூண்டை வந்து நாலஞ்சாவது நல்லா இடித்து போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ அந்த பூண்டோடு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுர்லாங்க கலக்கி விட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேங்க நான் உப்பு போட்டுட்டு தண்ணி தெளித்து நம்ம பஜ்ஜி மாவை பார்த்துக்கு திரட்டி நம்ம வச்சுக்கலாங்க நல்லா திரட்டி வச்சிட்டு அதை அங்கிட்ட ஊறட்டுங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் வந்து சீச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து இந்த ரிங் சைஸில் இருக்கிறதா எடுத்து வச்சு அந்த பஜ்ஜி மாவில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு இருக்க போகிறோங்க இது குழந்தைங்களை நான் அட்ராக்ட் பண்ணுறக்காக நான் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு செஞ்சேங்க ஏன்னா அவங்க சர்க்கிள் சேஃபாக இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் வெளியில் நம்ம வந்து எவ்வளவோ ஸ்நாக்ஸ் வந்து எந்த எண்ணெயில் பொறிக்கிறாங்க எத் இத்தனை நாள் மிச்சப்பட்ட எண்ணெயில் பொறிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க நம்ம ஒன்றும் பார்த்துட்டு இருக்க போதில்ல நம்ம கடை பெருசாக இருந்தால் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் நம்பி தான் வாங்குகிறோம் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே நம்ம குழந்தைக்கு நம்ம வந்து செய்கிற ஆரோக்கியத்தை யாருமே செய்யவே முடியாதுங்க அதனால வந்து நானும் இப்படி போட்டு தந்தேன் தம்பி ஈவினிங் வர்றதுக்கும் டைம் ஆயிடுச்சு வந்தோடனே அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்ட எடுத்தாச்சுங்க மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் பாதி எடுத்து அந்த பஜ்ஜி மாவுல திரட்டி ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊரட்டுன்னு விட்டுட்டேங்க பத்து நிமிஷம் கழித்து டக்குன்னு நான் எண்ணெயை கொதிக்க வச்சு எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறேன் ஆமாங்க நீங்கள் நினச்சது கரெக்டு தான் தூள் பஜ்ஜி தான் நான் செய்ய போகிறேன் யார் யாருக்கெலாம் தூள் பஜ்ஜி பிடிக்கும் யார் யாரெல்லாம் சாப்பாடுக்கு தூள் பஜ்ஜியை தொட்டுக்க வச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி எனக்கு தூள் பஜ்ஜியோ வெங்காயம் பூண்டாவோ பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனால் நான் வந்து பல பேர்த்தை நான் பார்த்துருக்கேன் சைடிஷ் வச்சு சாப்பிட்ருக்காங்க நான் கிளாஸ் போகும்போது ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் யார் யார் பிடிக்கும்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க தூள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி இப்போ வந்து வெங்காயத்தை வந்துச்சு ரெண்டு செஞ்சுருக்கோம் ரிங் ஆனியன் பஜ்ஜி நெக்ஸ்ட்டு வந்துட்டு தூள் பஜ்ஜி இன்னும் மிச்சம் இருக்கிற வெங்காயத்தில் என்ன செஞ்சேன்னா எங்கள் அம்மா வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி அந்த மஜ்ஜி மாவில் போட்டு கடக்கிறான்னு கலக்கினாங்கங்க கலக்கிட்டு என்ன செஞ்சாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் பாப்பா அப்படின்னாங்க டக்குன்னு கொஞ்சோண்டு எடுத்து உருண்டை பிடிச்சி போண்டா போட்டாங்கங்க பெரிய உருண்டையாக போடுங்கம்மா கடையில் மாதிரினே அப்படின்னா அவ்வளோ பேர் சாப்பிட முடியாது தங்கம் ஆனால் நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாங்கன்னு அப்படின்னாங்க அவங்களும் சின்ன சின்னதாகவே போட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் என்ன செஞ்சாங்க சின்ன சின்னதாக போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சாங்க ஏம்மா இதை மட்டும் அதிக நேரம் வேக வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது போண்டா வந்து உள்ளுக்குள்ளே வேகணும்பா அப்படின்னு சொன்னாங்கங்க சரின்ட்டு நாங்களும் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி எடுத்து நாங்கள் என்ன செஞ்சோம் நல்லா வேக வச்சு இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு உருண்டையாக நாங்கள் வந்து போட்டு பொறிச்சு எடுத்தோங்க சுவையான வெளியில் முறு முருன்னு உள்ளுக்க சாஃப்டான போண்டா ரெடிங்க ஒரு வெங்காயத்தை வச்சு பஜ்ஜி மாவை வச்சு மூணு டிஷ் நான் செஞ்சுட்டேங்க சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு திங்கிங்கில் நீங்களாம் வந்து எவ்வளோ யோசிச்சு செய்யலாங்க நம்ம பெண்களால் முடியாது எதுவுமே இல்லை அதை நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்